இப்போ உங்ககிட்ட ரெண்டு ஆட்டுக்குட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு ஆட்டுக்குட்டி நல்லா பெருசா வளர்ச்சி அதிகமா இருக்கு, அதே இன்னொரு ஆட்டுக்குட்டி வளர்ச்சி கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த வளர்ச்சி கம்மியா இருக்க ஆட்டுக்குட்டியும் நல்லா பெருசா வளர வைக்க முடியுமா? முடியும். அதை எப்படி வளர வைக்கணும்னு தெரியணும்னா நமக்கு முதல்ல ஜெனடிக் இன்ஜினியரிங், அதாவது மரபு பொறியியல்னா என்னன்னு தெரியணும். அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நமக்கு தேவையான ஜீன்ஸ், அதாவது மரபணுவை ஒரு ஆர்கானிசம், அதாவது ஒரு உயிரிக்கிட்ட இருந்து எடுத்து அதை நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி இன்னொரு ஆர்கானிசம்க்கு மாற்றுறது தான் ஜெனடிக் இன்ஜினியரிங், அதாவது மரபு பொறியியல்னு சொல்கிறோம். இந்த ப்ராசஸில் ரெண்டு வேற வேற டிஎன்ஏவை கம்பைன் பண்ணுறதுனால தான் இதை ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி, அதாவது மறுசேர்க்கை டிஎன்ஏ தொழில்நுட்பம்னு சொல்கிறோம். என்னங்க சொல்கிறீங்க, ஜெனடிக் இன்ஜினியரிங் மூலமா ஒரு ஆர்கானிசம்ல இருக்க ஜீனை எப்படிங்க இன்னொரு ஆர்கானிசம்ல வைக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? சரி, அதை பத்தி இப்ப பார்ப்போம். நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியா போகிறதுக்கு வண்டியை யூஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி நமக்கு தேவையான ஜீன், அதாவது ஒரு சின்ன டிஎன்ஏ ஸ்ட்ராண்டை ஒரு ஆர்கானிசம்ல இருந்து இன்னொரு ஆர்கானிசம்க்கு எடுத்துட்டு போக ஹெல்ப் பண்ற வண்டியை நம்ம பிளாஸ்மின்னு சொல்லுவோம். இந்த வண்டியை வெக்டார்னு சொல்லுவாங்க. பாக்டீரியால குரோமோசோமல் டிஎன்ஏன்னு ஒன்று இருக்கும். இதோட சேர்ந்து எக்ஸ்ட்ராவா இன்னொரு குரோமோசோமல் டிஎன்ஏவும் மோஸ்டா நிறைய பாக்டீரியால இருக்கும். இதை தான் நம்ம பிளாஸ்மிட்னு சொல்றோம். இந்த பிளாஸ்மிட் சர்க்குலர் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ, அதாவது வட்ட இரட்டை இழை டிஎன்ஏவா இருக்கும். இந்த பிளாஸ்மிட் குரோமோசோமல் டிஎன்ஏவை டிபெண்ட் பண்ணாம இண்டிபெண்டா ரெப்ளிகேட் ஆகும், அதாவது இரட்டிக்கும். இப்படி இரட்டிக்கும் போது அதுக்குள்ள நமக்கு தேவையான ஜீனை கொண்டு வந்து வச்சோம்னா அதையும் இரட்டிக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பாக்டீரியா மல்டிப்ளை ஆகும் போது இந்த பிளாஸ்மிடும் மல்டிப்ளை ஆகும், அது கூட சேர்ந்து நமக்கு தேவையான ஜீனும் மல்டிப்ளை ஆகும். இதுக்கு முன்னாடி பிளாஸ்மிட்ல ஒரு சின்ன டிஎன்ஏ ஸ்டாண்ட வச்சா என்ன ஆகும்னு பார்த்தோம்ல. ஆனா யூஷுவலா டிஎன்ஏ எவ்வளவு பெருசா இருக்கும், அதுல இருந்து எப்படி ஒரு சின்ன டிஎன்ஏ ஸ்டாண்ட கட் பண்றது? நார்மலாக நம்ம ஒரு பேப்பரை கட் பண்ணுறோன்னா சிசர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணுவோம்ல. ஆனால் டிஎன்ஏவை சிசர்ஸ் மூலமாகலாம் கட் பண்ண முடியாது. ஆனால் அதுக்கு பதிலாக சிசர்ஸ் மாதிரி செயல்படுற என்சைமை வச்சு கட் பண்ணலாம். அந்த என்சைமை தான் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ், அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் நொதிகள்னு சொல்கிறோம். இதை நம்ம மாலிகுலார் சிசர்ஸ், அதாவது மூலக்கூறு கத்திரிக்கோள்னு சொல்லலாம். இது டிஎன்ஏவோட பாஸ்போ டையஸ்டர் பாண்ட், அதாவது பாஸ்போ டையஸ்டர் பிணைப்பை கட் பண்ணும். இது ஸ்பெசிஃபிக்காக எங்கே கட் பண்ணுமோ அந்த இடத்த நம்ம பாலிண்ட்ரோம் சீக்வன்ஸ், அதாவது பாலிண்ட்ரோம் வரிசைன்னு சொல்லுவோம். நம்ம எப்படி துணி கட் பண்ண ஒரு சிசரும் பேப்பரை கட் பண்ண ஒரு சிசரும் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு வகையான ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸும் ஒவ்வொரு பாலிண்ட்ரோம் சீக்வன்ஸில் டிஎன்ஏவை கட் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு ஈகோ ஆர்1 அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் இந்த பாலிண்ட்ரோம் சீக்வன்ஸில் ஜீக்கும் ஏக்கும் நடுவில் கட் பண்ணும். இப்போ நம்ம கட் பண்ண ஜீனையும் பிளாஸ்மிட் வெக்டாரையும் ஒன்றா சேர்க்கறதுக்கு கம் மாதிரி செயல்படுற ஒரு என்சைமை யூஸ் பண்ணுவோம். அதை தான் நம்ம டிஎன்ஏ லைகேஸ்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, ஒரு ஹியூமனில் இருக்க ஜீனை எடுத்து பிளாஸ்மிட் டிஎன்ஏவோடு சேர்க்கும் போது புதுசாக உருவான அந்த டிஎன்ஏவை என்னென்னு சொல்லுவோம்? ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ, அதாவது மறுசேர்க்கை டிஎன்ஏன்னு சொல்லுவோம். இந்த ஜெனடிக் இன்ஜினியரிங்க்கு என்னெல்லாம் தேவைன்னு நம்ம பார்த்தோம்ல, ஆனா இதை வச்சு என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு ஒரு எக்ஸாம்பிள் மூலமா பார்க்கலாமா? பொதுவா மனுஷங்க வளர்றதுக்கு குரோத் ஹார்மோன் தேவைப்படும். ஆனா சில குழந்தைகளுக்கு அவங்க வயசுக்கு ஏற்ற வளர்ச்சி இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு தேவையான அளவு குரோத் ஹார்மோன் அவங்க பாடியில ப்ரொடியூஸ் ஆகாது. இதை சரி பண்ணுறதுக்கு வளர்ச்சி அதிகமாக இருக்கவங்க பாடியில் இருந்து குரோத் ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுற ஜீனை மட்டும் தனியாக எடுத்து நிறைய குரோத் ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணி அதை குரோத் ஹார்மோன் கம்மியாக இருக்கவங்களுக்கு செலுத்தி வளர வைக்கலாம். அது எப்படின்னு இப்போ பார்ப்போம். முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா குரோத் ஹார்மோன் சுரக்கிறதுக்கு தேவையான ஜீனை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக இருக்க பாலிண்ட்ரோம் சீக்வன்ஸில் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை வச்சு கட் பண்ணுவாங்க. அடுத்து பிளாஸ்மிட் டிஎன்ஏவையும் ஜீனை கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண அதே ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் மூலமாக கட் பண்ணுவாங்க. இந்த தேவையான ஜீனையும் பிளாஸ்மிடையும் டிஎன்ஏ லைகேஸை வச்சு ஒட்டிப்பாங்க. இந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏவும் நமக்கு தேவையான ஜீனும் சேர்ந்து இருக்கிறத தான் நம்ம ரீகாம்பினன்ட்
டிஎன்ஏ அதாவது மறுசேர்க்கை டிஎன்ஏன்னு சொல்கிறோம். இப்போ அந்த ஆர்டிஎன்ஏவை எடுத்துகிட்டு போய் ஒரு ஹோஸ்ட் பாக்டீரியா அதாவது ஒரு விருந்தாம்பி பாக்டீரியாவான ஈகாலைக்குள்ளே செலுத்துவாங்க. இப்படி ஆர்டிஎன்ஏவை ஹோஸ்ட் பாக்டீரியாக்குள்ளே சேர்க்குற ப்ராசஸை தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதாவது உருமாற்றம்னு சொல்லுவாங்க. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறப்போ அந்த ஹோஸ்ட் பாக்டீரியாவோட செல்வால் அதாவது கலச்சுவரை சேதப்படுத்தி தான் ஆர்டிஎன்ஏவை உள்ளே சேர்ப்பாங்க. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் அந்த ஹோஸ்ட் பாக்டீரியா நிறைய பாக்டீரியாவாக மல்டிப்ளை ஆகும். இப்படி மல்டிப்ளை ஆகிற பாக்டீரியாவில் இருந்து எந்த பாக்டீரியா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருக்கோ அதை ப்ளூ ஒயிட் ஸ்க்ரீனிங் அதாவது நீலம் வெள்ளை திரையிடல் டெக்னாலஜி மூலமாக பிரித்து எடுத்துப்பாங்க. இந்த ப்ளூ ஒயிட் ஸ்க்ரீனிங் மூலயமா எந்த பாக்டீரியாலாம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருக்கோ அதெல்லாம் ஒயிட் கலர்லையும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகாதது ப்ளூ கலர்லையும் தெரியும். இதில் இருந்து ஒயிட் கலரில் தெரிகிற டிரான்ஸ்ஃபார்ம் ஆன பாக்டீரியாவை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து மல்டிப்ளை பண்ணுவாங்க. அப்படி அந்த பாக்டீரியா நிறைய காப்பீஸாக கிடைக்கும்போது அதில் இருக்க ஆர்டிஎன்ஏவும் நிறைய காப்பீஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆர்டிஎன்ஏல இருக்க நமக்கு தேவையான ஜீனும் நிறைய காப்பீஸாக ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். இது மூலமாக நமக்கு தேவையான க்ரோத் ஹார்மோனும் நிறைய கிடைக்கும். அந்த க்ரோத் ஹார்மோனை இன்ஜெக்ஷனாக எடுத்துக்கும் போது வளர்ச்சி கம்மியாக இருக்க குழந்தைங்க கூட நல்லா வளர ஆரம்பிச்சிடுவாங்க. இதே மாதிரி தான் நான் முன்னாடி சொன்ன வளர்ச்சி கம்மியான ஆட்டுக்குட்டியும் பெருசாக வளர வைக்கலாம். இதில் அந்த க்ரோத் ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ண தேவையான ஜீனை வச்சு நம்ம நிறைய ஜீன் காப்பீஸை ப்ரொடியூஸ் பண்ணோம்ல, அதை தான் ஜீன் க்ளோனிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஜீன் க்ளோனிங்கும் ஒரு வகையான ஜெனடிக் இன்ஜினியரிங் தான். ஒரு உயிரினத்தோட காப்பி அதாவது நகலை தான் நம்ம க்ளோன்னு சொல்லுவோம். உங்களை வச்சு உங்களை மாதிரியே ஒரு காப்பியை உருவாக்குனா அந்த காப்பியை உங்களோட க்ளோன்னு சொல்லுவாங்க. உங்களை மாதிரியே நிறைய க்ளோனை உருவாக்குனா எப்படி இருக்கும்? உங்களோட வேலையெல்லாம் பிரித்து கொடுத்துட்டு நீங்கள் ஜாலியாக இருக்கலாம்ல. ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா மனுஷங்களை வச்சு க்ளோனை உருவாக்குறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. இருந்தாலும் அனிமல்ஸில் க்ளோனை உருவாக்கியிருக்காங்க. முதல்ல க்ளோனிங் மூலமாக உருவாக்குன செம்மறி ஆட்டுக்குட்டியோட பேர் டாலி. இந்த டாலியை உருவாக்குனது டாக்டர் அயன் வில்மட்டும் அவரோட குழுவினரும். அந்த டாலியை சொமாட்டிக் செல் நியூக்ளியர் டிரான்ஸ்ஃபர் அதாவது உடல் செல் உட்கருவை மாற்றி பொறுத்தது மூலமாக உருவாக்கியிருக்காங்க. இது லங் டிசீஸ் அதாவது நுரையீரல் நோயால் பாதிக்கப்பட்டதுனால பிறந்த 6 வருஷத்தில் இறந்துருச்சு. ஆமாம், உங்களுக்கு க்ளோனிங் பண்ண ஆசை இருந்தால் எந்த ஜீனை சூஸ் பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஜெனடிக் இன்ஜினியரிங்னா என்ன, அதுக்கு என்னெல்லாம் தேவை, அப்புறம் ஜீன் க்ளோனிங்னா என்ன, அதை எப்படி பண்ணுறதுன்னு ஈஸியாக இந்த வீடியோவில் புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாடா, பை பை.